அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்கலாம். பாருங்கள், ரோஸ் செடி நிறைய முட்டு விட்டுருக்கு. ஒரு நாலஞ்சு செடி தான் வச்சுருக்கேன். இது 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நல்லா பூத்துருக்கு பாருங்கள். ஊட்டி ரோஸ் நல்லா முட்டு வச்சுருக்கு. நிறைய காய்கறி செடியும் கீரை வகைகள் தான் வச்சுருக்கேன். தக்காளி பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்கு இந்த வருஷம். சர்வ் பண்ணாங்க நீ கருந்துளசி, வெண்டி, மணத்தக்காளி அதுவே கொட்டி முளைக்குது, கத்திரி இது போன வருஷம் வச்சது, இன்னும் பூ பூத்து காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கு, பச்சை கத்திரி குட்டி குட்டியாக காய்க்கும். தக்காளி நல்லா பூத்துருக்கு, காயும் காய்ச்சிட்ருக்கு. நான் ரொம்ப கம்மியான செலவில் தான் மாடித்தோட்டம் போட்டிருக்கேன். அது எப்படின்ட்டு இனி வரையும் வீடியோவில் இன்ஷால்லாம் சொல்கிறேன். இது ஒரு பொன்னாங்கண்ணி, கொய்யா அதுவே முளைக்குது, கடுகு செடி இதுவும் அதுவே முளைச்சிது. இது ஒரு பொன்னாங்கண்ணி, முள்ளங்கி ஏற்கனவே நிறைய ஈல்டு எடுத்துட்டேன், பீக்கி பந்தல் போட்டுருக்கேன், கொத்தவரை, சன்ஃப்ளவர், இது செரளி, செடி அவரை, தக்காளி, கொத்தவரை, இது சிவப்பு வெண்டி, இதில் விதை போட்டு வச்சுருக்கேன். மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கீரைங்களோட ஃபோட்டோஸ். எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக விளைஞ்சது. இந்த மாதிரி வீட்டிலே பறித்து செய்கிறப்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடைக்கு போய் காய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, வீட்டிலேயே பறித்து ஈஸியாக சமைச்சிக்கலாம். லீவ் டைமில் குழந்தைங்களும் கார்டனிங் கற்றுக்குவாங்க, கேஜெட்ஸே பார்த்துட்ருக்காம. இந்த மாதிரி வீட்டிலே காய் எடுக்கிறனால மணியும் சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். அலஹம்துல்லா. ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் செடிகளுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இனி வர வீடியோஸில் பார்ப்போம் இன்ஷால்லா.